எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே நம்மளுக்கு தெரியும், அதாவது நிறைய இடத்துல வந்து மழை பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சவுத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து மழை பாதிப்புகள் வந்து இருந்துச்சு. தூத்துக்குடி, தென்காசி அந்த மாதிரியான திருநெல்வேலி மாவட்டங்களில் வந்து அதிக கனமழை இருந்துச்சு, வெள்ளமும் வந்து அதிகமாக இருந்துச்சு. இந்த இடத்துல இருக்க மாணவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்துட்டு இந்த இடத்துலாம் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நியூஸ் வந்து பார்த்தா தெரியும், அவரின் அறிவுரையின்படி இந்த 4 மாவட்டங்களிலும் கல்வி பயிலும் மாணவர்களின் கல்வி பாதிக்காத வண்ணம் இருக்க பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், புத்தகப்பைகள் மற்றும் கூடுதலாக 2 இணைச்சீருடைகள் ஆகியவை வந்து அருகாமையில் உள்ள மாவட்டங்களிலிருந்து பெற்று வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே உள்ளவங்களுக்குலாம் வந்து புக்ஸ் எல்லாமே பாதிச்சிருக்கும், அது மட்டும் இல்லாமல் நோட்டு எல்லாமே வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கும். ஏன்னா வெள்ளம் வந்து வந்ததுனால அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா வந்து புதிய பாடப்புத்தகங்கள், அது மட்டும் இல்லாமல் நோட்டு புத்தகங்கள் எல்லாமே வந்து தரப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக், புத்தகப்பைகள், அப்புறம் 2 இணைச்சீருடைகள், யூனிஃபார்மும் வந்து தரவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா, குமரகுருபரன் பள்ளிக்கல்வித்துறை செயலர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. மேலே வந்து அவங்க வந்து ஆய்வு பண்ணதை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த இடத்துல இருக்க மாணவர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக தான் இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட வெள்ளம் பாதித்த 4 மாவட்டங்களில் பள்ளி மாணவர்களுக்கு புதிய புத்தகங்கள், நோட்டு புத்தகம் பைகள் மற்றும் மாணவர்களுக்கு கூடுதலாக 2 இணைச்சீருடைகள் அப்படின்னு வந்து போட்டாங்க. என்னென்ன மாவட்டம் அப்படின்னு இங்கே பார்த்தோம் அப்படின்னா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்புறம் தென்காசி, இந்த மாவட்டங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து, பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வந்து புதுசாக வந்து புத்தகப்பைகளும் அது மட்டும் இல்லாமல் புத்தகங்களும் நோட்டு புத்தகங்களும் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறக்காமல் இந்த நியூஸ் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எஜுகேஷன் நியூஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி டிப்ஸ், அப்புறம் கொஷின் பேப்பர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுவோம். அது மாதிரி நியூஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.